ப்ரோ கடல் தண்ணியில் பானிபூரி முக்கி சாப்பிடுங்க ப்ரோ. ஆனால் இதுக்கானப்பா இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்டர் ஆகும். அப்படியே நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட கிட்ட பாருங்க, எப்படி கடற்கரைக்கே வந்துட்டேன்னா அப்படி கிட்ட கிட்ட நீங்கள் பாருங்க முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சுட்ட பானிபூரியே அம்மாவுக்கு தெரியாமல் சுட்டு வந்துட்டோம்ப்பா. நான் இந்த டாஸ்க்கு முடிக்கிறதுல உடனே என்ன சொல்லிக்கிறேன்ப்பா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணார்ல அந்த தலை இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுப்பா, எங்கேயே இருக்க வேண்டியவர். ஏன்னா எவ்வளோ யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள நீ கையில் வச்சிருக்கிற ஆப்பிள் போனு அது வந்து 60,000 ரூபாடா அலை அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு கை தவறி விட்றாதா, அடுத்து நீ காலி ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பானிபூரியை உடச்சி கடல் தண்ணியில் ஆட் பண்ணி சாப்பிட்டா இது என்னப்பா இவ்வளோ டேஸ்ட் கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட் கேவலமா தாங்க இருந்து இருந்தாலும் இன்னொரு பானிபூரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ரொம்ப கேவலமாக தான் இருந்து இருந்தாலும் கண்ணை மட்டும் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஏன் தண்ணி வரட்டு போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன வீக் இருந்தேன், அப்போ வந்து கடல் தண்ணியில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டேன். அதில் வந்து நான் நல்ல தண்ணி ஊற்றி முக்கி சாப்பிட்டேன், நீங்கள் எல்லாருமே என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் இந்த வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே பானிபூரியில் கடல் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டப்பா. இப்போ மட்டும் நம்புறீங்களா இல்லையா, இதுக்கு மேலே நீங்கள் நம்மளே வச்சு எங்களை இந்த ராஜ்மேண்ட் வயசு இந்த கடல்லே ஏதாட்டு பண்ணிக்கணும் அப்போ அப்படின்னு சும்மா சொன்னா அடுத்த நம்ம சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே தப்பி தவறி நம்ம சேனல் கேரக்டர் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.